உங்க பொன்னான் நேரத்தை தமிழன் இன்ஃபோ சேனலுக்கு தந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஹாய் வியூவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 4 இப்போ நடந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பிக் பாஸ் சீசன் 5 இதில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரபலங்கள் தான் கலந்துக்க போகிறாங்கன்னு. உங்களே மாதிரி என்னே மாதிரி ஒரு சாதாரண மனுஷன், அதாவது ஒரு சாமானியன், ஒரு காமன் மேன் கலந்துக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் வந்து கண்டிப்பாக கலந்துக்க முடியும். இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிறதுக்கு செலிப்ரிட்டியாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ இல்லை. ஏன், நீங்கள் நான் யாருனாலும் இப்போ கலந்துக்கலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி டிவி ஓடிடி சைட்னு சொல்லி உலகம் முழுவதும் நிறைய மக்களால் பார்க்கப்படுது. அதனால் இன்னும் மக்களை கவர்றதுக்கு இந்த சீசனில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. வழக்கமாக பிக் பாஸ் சீசனில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திரைப்பட நடிகர்களாக இருப்பாங்க, இல்லை டிவியில் உள்ள சீரியலில் உள்ள நடிகராக இருப்பாங்க, இல்லை டிவி ஷோவில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக தமிழில் வந்து சாமானியர்கள், அதாவது ஒரு காமன் மேன் கூட கலந்துக்கிற வாய்ப்பை கொடுக்க போகிறாங்க. அதாவது காமன் மேன், செலிபிரிட்டி இல்லாமல் ஒரு காமன் மேன் கூட இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கலாம். அதுக்காக இப்போ ஆடிஷன் நடந்துகிட்ருக்கு. இதில் கலந்துக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்புறம் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து குற்ற பின்னணி எதுவும் இருக்கக்கூடாது, அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது எஃப்ஐஆர் பெண்டிங் கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். முக்கியமாக தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபலமாக இருக்கணும், அவ்வளோதாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியுது. இதெல்லாம் எனக்கு இருக்குது பாஸ், நான் எப்படி கலந்துக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வூட் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா www.wood.com/bigboss அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னெல்லாம் கேட்டிருப்பாங்கன்னா, நேம் கேட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த், ஜென்டர் கேட்டிருப்பாங்க, உங்கள் மொபைல் நம்பர், அப்புறம் சிட்டி, என்ன சிட்டியில் இருக்கீங்கன்னு போட்டுக்கோ, ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்விட்டரில் அக்கௌண்ட் இருந்தால் அதோட ஐடி, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் அதோட ஐடி, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா அதோட ஐடி கொடுக்கணும், அவ்வளோதாங்க. அப்புறம் மெயில் ஐடி, உங்கள் அட்ரஸ்ஸு, அப்புறம் ஆல்டர்னேட் மெயில் ஐடி, அப்புறம் இந்த ப்ரோக்ராமில் நீ ஏன் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற காரணம், அதுக்கப்புறம் 3 உங்களோட திறமையை காமிச்சு ஏதாவது வீடியோ போடலாம், உங்களோட தனித்திறமைகள் இருக்கும் அதை காமிச்சு ஒரு 3 வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் பிக் பாஸ் டீம் வந்து உங்களை எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இல்லை இமெயில் மூலியமாகவோ உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் உங்கள் திறமையை ஃபுல்லாக காமிச்சு அப்லோட் பண்ணுற அந்த 3 வீடியோ தாங்க மேட்ரு. அதாவது உங்களை பற்றி எல்லாமே அந்த 3 சுருக்கமாக ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லியிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்கன்னா என்னோடய முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இதில் கலந்துக்கணும் ஆர்வமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற அப்டேட்ஸ் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.